ஸோ இப்போ வந்து பாருங்கள், பேக்ரவுண்டில் வந்து அந்த நாய்ஸ் சவுண்டு, அதாவது ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரியே இருக்குதா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அதாவது அந்த மாதிரி நாய்ஸ், அந்த 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 ஒரு இறைச்சல் மாதிரி எதுவுமே இருக்காது. வெல்கம் டு சையத் வியூ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி, ரெண்டு மூணு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கிளியர் பண்ணி நாம் வீடியோவில் போயிட்டு நம்ம அதாவது ஆடியோ ஃபைலாக நம்ம எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ ஃபைலில் போயிட்டு அதை மேட்ச் பண்ணி இந்த மாதிரி இல்லாமல் நாம் சொந்தமாக ஓன் அதாவது வீடியோவை எடுத்து நம்மளுடைய நாய்ஸை கிளியர் பண்ணி ஒரே வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு வேலை வந்து அதிகமாக பார்க்காம ஒரே சிம்பிளாக நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த வீடியோ எடிட்டர் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ எடிட்டர் வந்து இன்ஷாட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த இன்ஷாட் அந்த அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள், அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அந்த ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வரும். நமக்கு வந்து வீடியோவில் தான் நமக்கு வந்து அந்த நாய்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம போகணும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணோடனே அந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனில் நியூன்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வீடியோ இருக்கிற ஃபைல் வந்து முதல்ல ஓப்பன் ஆகும். நான் ஒரு வீடியோ ஃபைலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போது நான் இந்த ஒரு ஃபைலை இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள் ஒரு சிஸ்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், வெல்கம் டு சையத் வியூ. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறலாம். நமக்கு இதிலையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவை என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. இதில் சைடில் வந்து இப்படி இழுத்து விட்டு இப்படி இது பண்ணினீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, எனக்கு வந்து இவ்வளவு தேவை இல்லை இவ்வளவு தேவை இவ்வளவுக்கு வச்சு நான் வந்து இந்த ரைட் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ இந்த மாதிரி செலக்ட் ஆகிடுச்சு அந்த ஃபைலு. அந்த அந்த ரைட்டு பொருக்கு பாருங்கள், அதுக்கு இந்த ஒரு இந்த ஸ்க்ரீனில் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நேராக என்ன பண்ணும், ஃபைல் செலக்ட் ஆகி இந்த இதுக்கு வந்துடும். ஸோ இந்த இதுக்கு வந்தவுடனே நமக்கு வந்து நாய்ஸ் கிளியர் பண்ணுறது எப்படின்னாக்கா, அந்த பாருங்கள் கேன்வாஸ், அப்புறம் மியூசிக்கு, ஸ்டிக்கர், இந்த சைடில் இருந்து அப்படியே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே இப்படி பொறுமையாக வந்தீங்கனாக்கா இந்த வாய்ஸ் எஃபெக்ட்ன்னு இருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் டி நாய்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த டி நாய்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி அந்த நாய்ஸ் சவுண்டு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். வெல்கம் டு சையத் வியூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிற பாருங்கள், இப்போ வந்து இந்த என்னிட்ட வந்து அந்த பின்னாடி உள்ள நாய்ஸ் எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ அந்த நாய்ஸை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். வெல்கம் டு சையத் வியூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து இப்போ சவுண்டு வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஸ்பெஷல், இதுதான் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது நம்ம நாய்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து மியூசிக் வேணும்னா மியூசிக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக்கில் செலக்ட் பண்ணி இந்த மை மியூசிக்கில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைலில் உங்கள் ஃபைலில் என்னென்ன மியூசிக் வச்சுருக்கீங்களோ அத்தனை மியூசிக்கு அதில் வரும். நமக்கு ஒரு தேவையான ஒரு மியூசிக் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மியூசிக் பார்த்தாச்சு. நமக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா அது பக்கத்தில் இந்த ரெக்கார்டு இருக்கு பாருங்கள், இந்த ரெக்கார்டு கொடுத்தோம்னாக்கா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கிறதுனால இங்கே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து நம்ம வந்து பண்ணலைன்னா அங்கே வந்து ரெக்கார்ட் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர். ஸோ இந்த இது ஃபில்டரில் வந்து நம்ம மெனுவில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி இதில் ஒரு நல்ல ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தமிழ் டெக்ஸ்ட்டு வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து தமிழ் டெக்ஸ்ட் தமிழ் இப்போ வந்து நான் வந்து தமிழ். ஸோ பாருங்கள் தமிழ். இது வந்து நான் ஃபாண்ட் வந்து உள்ளே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் வந்து அந்த ஃபாண்டு வந்து நமக்கு என்ன ஃபாண்டு தேவையோ அந்த ஃபாண்டை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் ஒவ்வொரு கலரை கொடுத்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெட்டு நல்லா இருக்குது, ஓகே ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்டர் கலரு
கலரை கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது இந்த இதில், அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை நமக்கு வந்து அதே கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அதே கலரில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷேடோ கொடுத்துக்கிறது, ஷேடோ வேணும்னா அதே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லேபிள் கீழே வந்து பாருங்கள், அந்த பாருங்கள் ஒவ்வொன்றா மாறும் பாருங்கள், எப்படி இந்த மாதிரி லேபிள் மாற்றிக்கிறது. ஸோ இந்த இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி, ஒப்பாசிட்டி வந்து நம்ம கொஞ்சம் மங்கினது மாதிரியாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்குது ஒப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு லைன் இருக்குது இல்லையா, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எழுத்துக்களை வந்து பிரித்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், எழுத்துக்களை வந்து இப்படி பிரித்து கொடுக்கும், இப்படி பிரித்து கொடுத்துக்கலாம். இது ஜூமிங், இது குறைச்சிக்கிறது, இந்த மாதிரி இது தமிழ் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு அதுலேயே வந்து இன்னொன்னா இந்த எடிட் பண்ணிக்கிறது. இப்போ எடிட் பண்ணி நம்ம வந்து இந்த இதில் வந்து வச்சுக்கிடலாம், நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கிடலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு, நமக்கு நாய்ஸையும் கிளியர் பண்ணியாச்சு. இதை அப்படியே வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா மேலே வந்து அந்த சேவ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நமக்கு ஃபார்மேட் வந்து MP4லேயே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே பாருங்கள் ரிசோல்யூஷன், அது வந்து 1080p, அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ரிண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அதில் வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு 30, 50 FPS இருக்குது, அது நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் கூட்டினீங்கன்னாக்கா கீழே MP-களும் இப்படி கூடி வரும், நல்ல குவாலிட்டி நல்ல அதிகமாக இருக்கும். இதை வச்சு இப்போ எனக்கு வந்து 30 இதுலேயே வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க வந்து இப்போ பாருங்கள் எல்லாம் இதாகிடுச்சு. நமக்கு ஷேர் பண்ணுறதுனால இதில் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இன்னொரு வீடியோ சந்திப்போம், பை பாய்.